அனைவருக்கும் வணக்கம். பரிகார சுரங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ உங்க வீட்டில் துஷ்ட சக்திகள் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் உங்களோட வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா, அதாவது இந்த பேய், பிசாசு, பில்லி, யாராச்சும் பேயை வந்துட்டு நம்ம மேலே ஏவி விட்டுட்டாங்க அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வீட்டில் வந்து இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமுமே நடக்காது. இந்த மாதிரி இருந்துட்டுருக்கப்போ தான் நம்மளுடைய வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து தூங்கக்கூட மாட்டாங்க. திடீர் திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான பயம் வரும். திடீர்னு நைட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் அழுது பார்த்துருப்போம். இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா வீட்டில் ஏதாவது ஒரு அமானுஷ சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இந்த மாதிரி துஷ்ட சக்திகளெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்காகவே ஒரு வந்து பரிகாரம் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த பரிகாரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எலுமிச்சை கனியை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்துக்கிறோம். தூளுப்பெல்லாம் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, கல்லுப்பு தான் பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் மஞ்சள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் குங்குமம் எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு, மிளகு 4 எடுத்துக்கிறோம். கிராம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசாக இருக்கணும், எந்த ஒரு சேதாரமும் ஆயிருக்கக்கூடாது, உடஞ்சிருக்கக்கூடாது. இப்போ இந்த பொருட்களெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க எலுமிச்சை கனியை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க கிராம்பு எடுத்து இந்த மாதிரி குத்திக்கிறோம். ரெண்டு கிராம்பு இந்த மாதிரி குத்திக்கிறோம். அதுக்கடுத்து மிளகு 2 எடுத்து அதே மாதிரி குத்திக்கிறோம். இப்போ பாருங்க குத்தியாச்சு. இதே மாதிரி இன்னொரு லெமன் லீவ் செஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த ரெண்டையும் செஞ்சிட்டோம். இந்த மாதிரி குத்திக்கிறோம். இப்போ நம்ம இங்கே இதில் மஞ்சள் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம மஞ்சள் வச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு லெமன்க்கும் வச்சுக்கிறோம். வச்சிட்டோம். இதுக்கப்புறம் குங்குமம் வச்சுக்கிறோம். இதை நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு வச்சுக்கலாம், அப்படியேவும் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கல்லுப்புக்கு நடுவில் வச்சுக்கிறோம். இந்த பரிகாரத்தை நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் நம்ம பண்ணலாம். இது வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே, அப்படி இல்லைன்னா காலையில் 6 மணிக்கு மேலே தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். இப்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம். செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை வந்துட்டு அப்படியே கொண்டு போய் வீட்டோடைய வாசற்படியில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அழுவி போயிருக்கும். இந்த லெமனெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடணும். யாருடைய காலடி தடமும் படாத இடமா பார்த்து போட்டுடலாம். அப்படி வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குப்பையில் கூட போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமேட்டு இதுக்குள்ளே இருக்க கல்லுப்பை வந்துட்டு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியை வந்துட்டு கரைச்சிடணும். இப்படி இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்க தீய சக்திகள், துஷ்ட சக்திகள், பேய், பில்லி, சூனியோ இது வந்துட்டு எல்லாமே இந்த பரிகாரம் வந்துட்டு விரட்டி அடிச்சிடும். அதனால உங்களுடைய வீட்டில் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்களுடைய வீட்டில் எதனாச்சும் நல்ல காரியம் தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு நல்லா நடக்கும். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள்லாம் நம்மளுடைய பரிகார சுரங்கம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.